ஒரு 6 மாதங்களாக, அதாவது இந்த அரசு பொறுப்பேற்றதுலேருந்து கிட்டத்தட்ட 10 மாதங்கள் ஆயிடுச்சு. கடந்த 6 மாதங்களாக இந்த அரசோடைய தவறுகளை பாஜக சமூக ஊடக பிரிவினர் வந்து மிக துரிதமாக எல்லாத்தையும் சுட்டி காட்டிட்டு வரோம். அது அரசியல் ரீதியான எங்களுடைய கருத்துக்கள், அரசியல் ரீதியான இந்த மாநில அரசோடைய திமுக அரசோடைய மீது உள்ள குற்றங்களை நாங்கள் வந்து அங்கங்கே எடுத்து வச்சுட்டு வரோம். முக்கியமாக கடந்த தீபாவளி அப்போ போக்குவரத்து துறையிலேருந்து வாங்கின ஒரு டெண்டர், அதாவது ஸ்வீட்ஸ் வாங்கின டெண்டர் வந்து வெளியில் தனியாருக்கு கொடுக்கப்பட்டதை நாங்கள் சுட்டி காட்டினோம். அது உடனே மாற்றப்பட்டு ஆவினுக்கு கொடுக்கப்பட்டது. அதை அடுத்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும், அதாவது பொங்கல் தொகுப்பில் நடந்த மிகப்பெரிய தவறுகள் எங்கெங்கெல்லாம் வந்து மக்களுக்கு அது போய் சேரலையோ அதையெல்லாம் வந்து ஜனவரி மாதம் சுட்டி காட்டினோம். சமீபத்தில் முதல்வருடைய துபாய் பயணம், அது கொடுத்து எப்படியெல்லாம் ஒரு பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டுச்சு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தோம் அப்படின்னு நிறைய பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டுச்சு. ஸோ அதையெல்லாம் நாங்கள் சுட்டி காட்டினோம். இது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாங்கள் வந்து தமிழக அரசின் மக்கள் விரோத செயல்களை ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் சுட்டி காட்டிட்டு வரோம். இதை வந்து கருத்துக்கள் ரீதியான பதிவுகளை வந்து இவர்கள் கிரிமினல் வழக்குகளாக எங்கள் சமூக ஊடக பிரிவினர் மீது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பதிவு செஞ்சு வராங்க. கடந்த 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 65க்கும் மேற்பட்ட புகார்கள் எங்கள் மேலே பதிவு செய்யப்பட்டு, அதில் வந்து 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு என்னுடைய வழக்கு உட்பட. அதில் வந்து 3-4 பேர் மேலே குண்டாஸ் போடப்பட்டு, அது அனைத்தும் பெரும்பாலான வழக்குகள் வந்து ஸ்குவாஷ் செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்ட வழக்குகள் தான் பெரும்பாலான வழக்குகள். ஸோ இதை நாங்கள் ஏற்கனவே வந்து கவர்னர்கிட்டே ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருந்தோம். அதாவது இந்த மாதிரியான அரசியல் ரீதியான பதிவுகளுக்கு வந்து இவங்க வந்து கிரிமினல் வழக்குகள் பதிவு செய்து காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கு அரெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு, மேலும் இது இப்போவும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஈவன் போன வாரம் வந்து ஒரு இது மாதிரியான ஒரு கைதுகள் எங்களுடைய சேலம் மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டார். ஸோ மறுபடியும் நாங்கள் கண்டிப்பாக இதை வந்து உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்திலையும் இது முழுவதுமாக எடுத்துகிட்டு போவோம். அது இல்லாமல் மத்திய ஹோம் மினிஸ்டர்கிட்டையும் அமித்ஷா அவர்கள்ட்டையும் நாங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுப்போம். ஏன்னால் எப்படியெல்லாம் சட்டத்தை இவர்கள் வந்து இவர்களுக்கு தேவையான மாதிரி வளைத்து, அதாவது பாஜகவின் குரலை நெருக்கி இவர்கள் பயன்படுத்துகிறான்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டிப்பாக அமித்ஷா அவர்கள்ட்ட எடுத்துகிட்டு போவோம். இப்போ கவர்னர் அவர்களும் ஊரில் இல்லை, அதனால் அவர் வந்த பிறகு அவரிடம் நேரம் கேட்கப்பட்டு நாங்கள் கவர்னரிடத்திலும் எங்களுடைய இப்போ நடந்த கடந்த 2 வாரங்களாக நடந்த அனைத்து விஷயங்களையும் பதிவு செய்வோம். இனியாவது மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடாமல் திமுக வந்து மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை, ஆரோக்கியமான விஷயங்களை எடுத்து செஞ்சால் நாங்களும் கண்டிப்பாக துணை நின்று அவர்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுப்போம். அதை செய்யாமல் அவர்கள் இஷ்டத்துக்கு மக்களுக்கு விரோதமான செயல்களை செஞ்சுட்டு அதை வந்து யாரும் எதிர்க்கட்சிகள் யாரும் அதை வந்து எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடாது நினைச்சாங்களோ அதில் எந்த விதத்திலையும் அது நடக்காது. எத்தனை வழக்குகள் போட்டாலும் நாங்கள் எங்களுடைய பதிவுகள் எங்களுடைய நடவடிக்கைகள் எந்தவித மாற்றமும் இருக்காது. நாங்கள் எப்பவும் அடுத்த வரும் காலங்களில் நாம் துரிதமாக திமுக அரசு செய்யும் அனைத்து தவறுகளையும் எடுத்து சுட்டிக்காட்டி நாங்கள் முன் நகர்ந்து செல்வோம். அதாவது நான் இந்த எனக்கு கொடுக்கப்பட்ட என்னுடைய இந்த புகார் சம்பந்தப்பட்ட தன்மையை வந்து நான் கண்டிப்பாக வெளியிடுவேன். அது வெளியிடுறப்ப இப்போ நீதிமன்றத்தில் நாங்கள் திங்கட்கிழமை தாக்கல் செய்வோம். அப்போ நீங்கள் பார்த்துப்பீங்க. ஸோ ஒவ்வொரு வழக்குக்கும், அதாவது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து 15 லட்சம் ரூபா கோட்டு போட்டாங்கன்னு சொன்னாங்க, அது இல்லைன்னு சொல்லி பிரைம் மினிஸ்டருடைய மினிஸ்ட்ரியிலேருந்தே அது இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க, அதுக்கப்புறம் பதிவு செஞ்சாங்க. ஸோ அதற்கு வந்து, அதாவது கலவரத்தை தூண்டுதல் அப்புறம் இந்த மாதிரி கிரிமினல் செக்ஷன் போட்டு எத்தனை பேர் கைது செஞ்சாங்க மத்திய அரசு? இல்லை இல்லை. ஸோ எதற்கு அவதூறு வழக்குகளை வந்து நீங்கள் இப்படி தான் வந்து கிரிமினல் கேஸை ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 500 கேஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் போடணும். ஸோ நான் அதுக்கான தன்மையை கண்டிப்பாக விளக்குவோம். நீங்கள் அந்த என்ன மேலே கொடுக்கப்பட்ட குற்றச்சாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் பெரும்பாலானவை அப்போ வந்து வெளியிடப்பட்ட கருத்துக்கள், அதாவது திமுகவினரால் வெளியிடப்பட்ட கருத்துக்கள். அதனால தான் வந்து அந்த பதிவை நான் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து வேறொருத்தர் கொடுத்த பதிவை அதற்கு மேல் என்னுடைய கருத்தை தெரிவிச்சிருந்தேன். இது மாதிரியான இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, போன ரிப்பப்ளிக் டே பரேடில் கூட டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து கர்நாடகாவுடைய ஒரு பாட் வந்து போட்டிருந்தார். அதாவது 2013 கர்நாடக அரசு கொடுத்த ஒரு ரிபப்ளிக் டே பரேடை வந்து இப்போ காட்டி பாஜக அரசு வந்து ஒரு ஹிந்து சாமி ஊர்வலத்தை செய்கிறாங்கன்னு சொல்லி பதிவு பண்ணியிருந்தார். அதுவே ஒரு தவறான தகவல் நாங்கள் பதிவு பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து நீங்கள் கிரிமினல் வழக்காக கொடுத்தீங்க.
இது மாதிரி ஆயிரக்கணக்கான தவறுகள் தினமும் இப்போ இருக்கிற அமைச்சர்களும் சரி திமுக எம்எல்ஏ எம்பி வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அது இல்லாமல் பாஜகவினர் மட்டும் நீங்கள் வந்து எல்லாமே கிரிமினல் வழக்கு, அதுவும் கலவரத்தை தூண்டும் பிரிவுகள், முக்கியமான பிரிவுகள் எல்லாம் போட்டு காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கு அவரஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாத்துக்கும் அவதூறு வழக்குகள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இப்போ முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள், அவர் மீது எல்லா குற்றச்சாட்டும் கிட்டத்தட்ட 70-80 அவதூறு வழக்குகள் தொடுத்திருந்தார். அப்படி தான் இதை ஹேண்டில் பண்ணுவோம் தவிர்த்து நீங்கள் எல்லாத்தையும் குற்ற வழக்குகளாக கருத வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் கோர்ட்டில் ஒவ்வொரு விஷயமும் ஸ்குவாஷ் ஆகிட்டே வருது. இல்லை இப்போ இவர்கள் தாக்கல் செய்த பெரும்பாலான வழக்குகள் கோர்ட்டில் ஸ்குவாஷ் ஆகிட்டு தான் வருது. அதாவது உண்மை தன்மை அறியாமல் இப்போ நான் ஒவ்வொரு நாளும் வந்து 50-60 கார்டுகள் வருது, எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணிட்டு தான் போடுறோம். ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு சில கார்டுகள் உண்மையை போல தெரியும், ஆனால் அப்போ வெளியிட்ட கருத்துக்களை ஒட்டி இருக்கும். அது ஒரு சில தவறுகள், அது ஹியூமன் எரர்ஸ் அப்பப்போ நடக்க தான் செய்யும். இப்போ என்னுடைய கடந்த 1.5-2 வருட பதிவுகள்லேயே இந்த மாதிரி 1-2 தவறுகள் தான் இருக்கும். எனக்கு அது குறிப்பிடப்பட்டால் உடனே நான் அதை வந்து அதுக்கான மறுப்பையும் தெரிவிச்சிருக்கிறேன். அது மாதிரி ரொம்ப ஒரு உண்மை போன்ற இருக்கிற ஒரு சில பதிவுகள், அதற்கு நீங்கள் கிரிமினல் வழக்கு தொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், பத்திரிகையாளர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அது மாதிரியான 100 வழக்குகள் தினமும் பதிவு செய்ய வேண்டும் தமிழகத்தில். இப்போ ஒன்றும் இல்லை, நிர்மலா சீதாராமன் அதாவது மத்திய நிதியமைச்சர் சம்பந்தப்பட்ட தினமும் போலியான பதிவுகள் 100-க்கணக்கான பதிவுகள் வருது. இன்றைக்கி கூட நான் என்னுடைய பதிவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஒரு டாக்டர் அது ஒரு எம்எல்ஏவுடைய மனைவி இன்றைக்கி பதிவு செஞ்சுருந்தார், நான் அதை வந்து என்னுடைய இதில் போட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமூக ரீதியாக இப்போ நீங்கள் வீட்டு வாடகைக்கு ஜிஎஸ்டின்னு பதிவு பண்ணியிருக்காங்க, இப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய பதிவு அந்த பதிவு சாமானிய மக்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான பதிவுகளுக்கு இப்போ இதே வழக்கை தானே நீங்கள் பதிவு செய்யணும், இதே மாதிரியான பிரிவுகளின் கீழே தானே நீங்கள் வழக்கு பதிவு செய்யணும், அது மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அது ஒரு பயாஸ்டான நடவடிக்கை இந்த அரசு கையாளுது. எதற்கு என்ன வழக்குன்னு நீங்கள் என்ன மாதிரியான செக்ஷன் போடணும்னு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட பதிவுகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுன்றக்காக இப்போ கடந்த 2 வாரங்களாக இப்போ ராஜகண்ணப்பன் அவர்கள் மீது எடுத்துக்கோங்க, அது பாஜக நாங்கள் வந்து ரொம்ப துரிதமாக எடுத்து சென்றோம். என்னுடைய ஒரே இது அவர் மீது வழக்கு தொடுக்காமல் என் மீது வழக்கு தொடுத்துருக்காங்க தான் நான் எடுத்துக்கணும். ஏன்னா அதாவது இல்லை, அதாவது எப்போயுமே வந்து உண்மையை ஒற்றி ஒரு சில விஷயங்கள் இருந்து அதற்கு நாங்கள் வந்து தவறுதலாக ஷேர் பண்ணியிருந்தால் அது கண்டிப்பாக மறுப்பு தெரிவிப்போம். அதில் எந்த விஷயத்துலையும் யாரும் வந்து அதில் இதில் அது யாரோ எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு 10-15 கார்டுஸ் வரும் எங்களுடைய குழுவினருக்கு, எங்களுடைய துறையினருக்கு, எங்களுடைய பிரிவினருக்கு எல்லாருக்கும் வந்து இது ஃபேக் கார்டு பதிவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி உண்மைத்தன்மை நாங்கள் ஃபேக்ட் செக் பண்ணி நிறையா கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதையும் மீறி ஒரு சில விஷயங்கள் இப்போ நான் என்னுடைய நீங்கள் ஃபேக்டை நான் திங்கக்கிழமை நான் கோர்ட்டில் விசாரணை முடிஞ்ச பிறகு கொடுக்குறேன், நீங்கள் பார்த்தோன்னே சொல்லுவீங்க அது உண்மையை போன்று தான் இருக்கும், அப்படி ஒரு பதிவு தான். நான் இப்போ அது வழக்கு விசாரணையில் இருக்கிறதுனால தெரிவிக்க விரும்பவில்லை, ஆனால் திங்கக்கிழமை நான் தெரிவிப்பேன், அதை வெளியிடுவேன். விசாரணை நடந்து கொண்டிருக்கப்போ அதை வெளியிடக்கூடாதுன்னு பார்த்தேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரி, அதுக்கு நீங்கள் போட்ட செக்ஷனை நீங்களே அதுக்கப்புறம் பார்த்த போது தெரிஞ்சுக்கொள்ள. என்னுடைய தரப்பு அனைத்து விளக்கங்களையும் கொடுத்தேன், அது என்னுடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, எல்லாம் கொடுத்தேன். முழு அளவில் எனக்கு மிக கண்ணியமாக தான் நடத்தப்பட்டேன். இல்லை, நான் அவர்கள் கேட்ட அனைத்து ஸ்க்ரீன்ஷாட்ஸும் என்னுடைய மொபைல் நம்பர்லேருந்து என்ன கண்ணியமாக நடத்தப்பட்டோம். அதுக்கு மேலாக முழு ஒத்துழைப்பு எனக்கு நானும் கொடுத்தேன், அவர்களும் எனக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் கொடுத்தாங்க. இல்லை, இப்போதைக்கு விசாரணை அடுத்த விசாரணை இல்லை, கோர்ட்டில் தான் நீதிமன்றம் தான் திங்கக்கிழமை தாக்கல். இப்போ செய்தி நிறுவனங்களோட பேரத்தை பயன்படுத்தி நிறைய கார்டுகள்லாம் மீம்ஸ் அந்த மாதிரி நிறைய கார்டுகள்லாம் உங்கள் பாஜக சார்பிலே நீங்களே வந்து வெளியிடுறீங்க. பாஜக சார்பு வந்து வெளியிடுறது இல்லை, இது பாண்டியன் இப்போ சோசியல் மீடியாவில் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போ நாங்களும் வந்து இதை வந்து இப்போ ஒன்றும் இல்லை, நிதியமைச்சர் விஷயத்திலே பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு 50 கடவுள் வருது. நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எல்லா மெசேஜ் இருக்குது. இப்போ நான் என்னுடைய பதிவுகளில் ஒரு நாளைக்கு 10 இது போலி கார்டுன்னு வெளியிடுற பதிவுகள் தான் இருக்கும், இது போலி கார்டு இது இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நடவடிக்கை இருக்கிறோம். ஆனால் ஒரு சில தனிநபர்கள் எங்கோ உட்கார்ந்துருந்து இல்லை ஏதாவது தனித்தனி ஏஜென்சிஸ் உட்கார்ந்து இதை வந்து ஒரு இதை எடுத்து பரப்பி விடுறாங்க. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு விரைவில் ஐடி ஆக்ட் ஏதாவது கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறோம். இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறோம்னு இப்போ ஃபேக்ட் செக்கிங் நிறைய குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் இதை வந்து அந்தந்த கட்சியினர் இதை கொஞ்சம் பொறுப்போடு பதிவு செய்யணும். நிறைய திமுக எம்எல்ஏக்கள் எம்பிக்களே பார்த்திங்கன்னா போலின்னு தெரிஞ்சும் பதிவு பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவர்களும் கொஞ்சம் இதை கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கிட்டு இதை கொஞ்சம் நிறுத்துறதுக்கான அவருடைய குழுவினருக்கும் சரி அவர்களுடைய கட்சியினருக்கும் இதை அறிவுறுத்தணும்னு கேட்குறோம்.
இல்லை அதில் வந்து ஒரு ஒரு நபர் வந்து ஒரு ஒரு அமைச்சர் தெரிவித்ததாக ஒரு கருத்தை பதிவு பண்ணு. அதுக்கு மேலே என்னுடைய கருத்தை வந்து நான் வெளியிடுறப்ப தெரியும், அதுக்கு மேலே என்னுடைய கமெண்ட்டை தான் நான் போட்டிருந்தேன், அவனுடைய கமெண்ட்டை தான் போட்டிருந்தேன். அதுவும் ரொம்ப லைட்டர் கமெண்ட், அதாவது மக்கள் வரி பணத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு திட்டம், அதுக்கே இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி தான் போட்டிருந்தேன். அதற்கான ஒரு வழக்கு தான், அதில் அவ்வளோ பெரிய முகாந்திரமும் இல்லை, அந்த கருத்து அந்த கொடுத்த அந்த ஸ்லைடும் அவ்வளோ பெரிய தவறுதலான ஸ்லைடும் இல்லை. மத்திய அரசு திட்டங்கள் சொல்லி நிறைய திட்டங்கள் போலியாக வந்து இந்த மாதிரி கேர் பண்ணுறாங்க, பண மோசடியும் நடந்திருக்குது, அதனால என்னோட சிசிடிவியில் கூட அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியுதா? அது இல்லை, இதை தமிழக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காவல்துறை இந்த மாதிரியான விசாரணைகள் செய்யக்கூடிய காவல்துறை தமிழக அரசோட கட்டுப்பாடு தான் இருக்குது. தமிழக அரசு இந்த மாதிரி விஷயங்களில் முனைப்போடு செயல்படணும். அதை விட்டுட்டு வந்து இப்போ பெரும்பாலான இப்போ காவல்துறையை வந்து பாஜகவினர் அடக்கிறதுக்கு இவங்க வேலையை பார்த்தாங்க எல்லாருமே. ஒவ்வொரு நாளும் இப்போ நாங்களே வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இப்போ நேற்று மட்டும் கிட்டத்தட்ட 80 கம்ப்ளைண்ட் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ எந்த இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் காப்பி இருக்குது, நாங்கள் இதை நீதிமன்றத்தில் பதிவு செய்வோம். ஸோ 80 கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ 3 நாளைக்கு முன்னாடி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பற்றி கூறாத கருத்துக்கள் பல வந்து எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவு மாநில தலைவர் திரு பால் கனகராஜ் அவர்கள் வந்து கொடுத்தாரு, கொடுத்துட்டு ப்ரெஸ் மீட்டும் பண்ணிட்டு போனார். ஸோ நிறைய கொடுத்துட்ருக்கோம், எந்த ஆக்ஷன் எடுக்கலையே. ஸோ ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்கள் சைடான வழக்குகள் பதிவு செஞ்சுட்டு தான் வரோம். ஸோ இது நடக்காத பட்சத்தெலாம் நாங்கள் இப்போ வந்து அடுத்த லெவலில் கவர்னரையும் இப்போ ஹோம் மினிஸ்டர் மத்திய எங்களுடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களையும் பார்த்து ரெஃபரன்ஸ் செஞ்சு கொடுப்போம். நீதிமன்றத்தில் கண்டிப்பாக நாங்கள் வந்து இப்போ நாங்கள் கொடுத்த எல்லா கம்ப்ளைண்ட்டும் இப்போ என் மேலே என்ன முகாந்திரத்தில் எடுத்தாங்களோ இது மாதிரி நாங்கள் வந்து ஒரு 300 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நாங்கள் நீதிமன்றத்தில் கண்டிப்பாக தாக்கல் செய்து பதிவு செய்வோம். நன்றி.